ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தினந்தோறும் மாலை 6 மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மில் இருக்கும் பிரச்சனைகள் தீர அம்பாள் வழிபாடு. இதை பற்றி தான் இன்றைய காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சில சமயம் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தீ மாறி கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது தாங்க முடியாத கஷ்டம் வந்துட்டு என்கிட்ட இருந்துகிட்ருக்கு, ஒரே சண்டையாக இருக்குது, சச்சரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவாக்கில் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம சொல்கிறது உண்டுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு ரொம்ப தலைக்கு மேலே இருக்கும். அதாவது தீ போல் வந்துட்டு எரிஞ்சிட்ருக்கோம், எப்படிடா இந்த பிரச்சனையை வந்துட்டு இதிலிருந்து நம்ம வெளியில் வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி கடவுளோட பேரை சொல்லி நம்ம புலம்புறது உண்டுங்க. சில சமயம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெருப்பிலேருந்து வரக்கூடிய அனலை கூட தாங்கிப்போம், ஆனால் அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய பிரச்சனையினால் அதில் வரக்கூடிய வந்துட்டு கஷ்டங்கள் சோகங்கள் இதெல்லாம் நம்மளால் வந்துட்டு தாங்கிக்கவே முடியாது. சரி, இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையை எப்படி தான் சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தலை விரித்து ஆடிட்டுருக்கக்குள்ள உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி தானமாக கொடுங்க. அதாவது உங்கள் பர்ஸில் இருந்து உங்கள் பாக்கெட்டிலேருந்து பணத்தை எடுத்து அந்த பணத்தில் வாங்கி இந்த பொருளை கோவிலுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிற சமயத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு நீங்கள் இங்கேருந்து வந்து பக்கத்தில் இருக்கிற நீங்கள் நடந்து போய் ஒரு இளநீர் வாங்குங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த இளநீராகப்பட்டது உங்களோட பணத்தினால் மட்டும்தான் வாங்கணும். மற்றவங்கள்ட்ட வாங்கி வாங்குறதோ இல்லை வந்துட்டு செல்லின் மூலியமாக போடுறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து அந்த பணத்தை எடுத்து நீங்கள் போய் அக்கௌண்டில் எடுங்க, எந்த தப்பும் கிடையாது. நமக்கு ஒரு பிரச்சனைன்றது வெளியில் வரணும்னா நம்ம ஒரு சில வேலைகள் நம்ம செஞ்சு தான் ஆகணும். பாக்கெட்லேருந்து அந்த பணமாக உங்கள் கையிலேருந்து பணம் போகணும், அவ்வளவுதாங்க. அது நீங்கள் வந்துட்டு எப்படி வேணால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கோங்க, இல்லை என்ன வேணால் பண்ணிக்கோங்க. அதை பாக்கெட்டில் வச்சாலும் சரி இல்லை பர்ஸில் வச்சாலும் சரி, நீங்கள் அதை வந்துட்டு கையில் பணமாக கொடுத்து அந்த இளநீரை வாங்கிக்கிட்டு நீங்கள் எப்போவுமே எல்லாருக்குமே தெரியும் காலை வேளையில் அம்மனுக்கு அபிஷேகம் வந்துட்டு நடக்குங்க. அதில் வந்துட்டு இளநீரையும் வந்துட்டு பயன்படுத்துவாங்க. அந்த இளநீரை நீங்கள் வாங்கி கொடுங்க. அந்த இளநீரை வாங்கி கொடுத்து அம்மனை நீங்கள் குளிர்ச்சி படுத்திட்டீங்க அப்படின்னா அம்மனோட அருள்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் கணிசமாக குறைஞ்சிரும். பன்னீர் வாங்கி கொடுக்கலாம். அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்காக நீங்கள் பன்னீர் வாங்கி கொடுக்கலாங்க. ரொம்ப 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 நல்லது. உங்களால் இளநீர் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அப்படி இல்லைன்னா பசும்பால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது எல்லாமே உங்கள் கையிலேருந்து பணம் போகணும், பசும்பால் வாங்கி கொடுக்கலாம். இது போல் அம்மனை குளிர்ச்சி படுத்தக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அம்மனோட அபிஷேகத்துக்கு அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு. உங்களோட பிரச்சனைகளுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தீர்வு இது தாங்க. மனிதர்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் வர்றது, அதாவது ஆரோக்கிய குறைபாடு வர்றது சகஜம்தாங்க. ஆனால் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த காய்ச்சல் வருது, எதுக்காக இந்த உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்றதே தெரியாது. நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க சரியாக போய்டும் போங்க, அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் கைவிட்டவங்களாம் இருக்கிறாங்க, அதாவது வந்துட்டு நம்ம கையில் எதுவும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் இருக்குது. அதிகமாக இது போன்ற பிரச்சனைகள் அப்படின்றது குழந்தைகளுக்கு தாங்க வரும். குழந்தைகளுக்கு, ஏன்னா தாய்மார்கள் பதறிடுவாங்க. தான் பெற்ற குழந்தைங்களுக்கு 100 டிகிரிக்கு மேலே வந்துட்டு காய்ச்சல் அடிச்சிட்ருக்கு அப்படின்னா அப்போ தாய்மார்கள் உடனே உங்கள் வீட்டு கணவர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற உறவினர்கிட்ட சொல்லுங்கள், காலையில் அம்மன் கோவிலுக்கு இளநீர் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். அதாவது இந்த இளநீர் வாங்கி கொடுத்து அம்மனை நம்ம குளிர்விச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மருந்துக்கு குணமாகாத நோயாக இருந்தாலும் சரி, அப்படியே காத்தா கரைஞ்சி போயிடும். எப்போவுமே சரி, ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வல்லமை அப்படின்றது என்னன்னா அது உங்களோட நம்பிக்கை தான். ஏன்னா நம்பிக்கையினால் மட்டும்தான் இந்த உலகமே. நம்ம ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் இப்போ நம்மளை வந்துட்டு, நம்ம பஸ்ஸில் போகிறோமா டிரைவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை டிரைவர் கரெக்டாக போவார்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை, நம்ம ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டு போகிறோமா இவங்க கரெக்டாக போவாங்க அப்படின்றத நம்பிக்கை. அப்போ நம்பிக்கையே நமக்கு இல்லைன்னா நம்ம எப்படி நம்ம அவங்க கூட நம்பி ஏற முடியும்? இது எல்லாமே நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியாமலே நமக்குள்ளே இருக்கிறது தான் இந்த நம்பிக்கை எல்லாமே. அதே போல தாங்க ஆன்மீகம் அப்படின்றதும் இதுதான் உண்மை.
நீங்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் கொடுங்க, முழு ஒத்துழைப்பை முழு வந்துட்டு நம்பிக்கையை அப்படியே அர்ப்பணிச்சிருங்க, அவ்வளவுதான். அது பார்த்துக்கும், ஆன்மீகம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அது செஞ்சு கொடுத்துரும். நம்பிக்கையோடு நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் இல்லை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் இந்த இதை செய்யுங்க. இந்த இளநீர் வாங்கி கொடுங்க, இல்லை பன்னீர் வாங்கி கொடுங்க, இல்லை பசும்பால் வாங்கி கொடுங்க, பூஜைக்காக வாங்கி கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் முன்கூட்டியே சொல்லி வச்சுருங்க. இல்லை வந்துட்டு அந்த கோவிலில் பெருசாக பூஜைகள் நடக்காது அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அம்மனுக்கு நீங்கள் பன்னீரை ஊற்றியோ இல்லை இளநீரை ஊற்றியோ அபிஷேகம் செய்யுங்க. அதாவது அந்த ஊரில் யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்கப்பா, கேட்க மாட்டாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம், எந்த வித தவறும் கிடையாது. குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நீங்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு போனாலே போதுங்க. தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இடுப்பில் ஒரு துண்டு கட்டிக்கிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க கோயில் தான், நாங்கள் எப்போவுமே நாங்களே போய் பூஜை செய்வோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் போய் செய்யலாம். ஏன்னா நிறையா கோவில்கள் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க தான் போயிட்டே பூஜை செய்வாங்க. யார் அந்த நேரத்தில் வந்துட்டு வயசானவங்க யாராவது ஃப்ரீயாக இருக்காங்கன்னா அவங்க போய்ட்டு பூஜை செஞ்சுருவாங்க. இல்லை உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி அந்த பூஜையை வந்துட்டு செய்ய சொல்லுங்கள். இளநீர் உங்கள் கையெல்லாம் வாங்கி கொடுத்து அம்மனுக்கு கொடுத்துங்க, அவ்வளவு நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே படிப்படியாக வந்துட்டு குறைஞ்சிரும், நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய, சிவாய நம, என்னம சிவ மசிவ என வய நமசி நம சிவ. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே 3-11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.